ஏதோ ஒரு புதுசா கல்யாணம் ஆனவன வர்றதுக்கு பேர் தான் காதல் இல்லை. ஏன்னா புதுசா கல்யாணம் ஆனவங்களை நீங்க பாருங்க, ரோட்ல கையே பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேன், அஞ்சு முளம் பூ வாங்கி கொடுப்பேன், தாலி பார்த்தீங்கன்னா வடக்கயிறு மாதிரி தொங்கும், வீட்டில் கூப்பிடுறதெல்லாம் செல்லம் கொஞ்சிக்கிட்டே கூப்பிடுவாங்க, குட்டிமா குட்டிமா காஃபி போட்டு வாடா குட்டிமா, அது இந்தான் வந்துட்டேங்க தான் அத்தான், ஆமாங்க தான் போங்க தான் வாங்க தான் அத்தான், ஆசீர்வாதம் பண்ணுங்க தான், நீங்க தாங்க தான் தெய்வங்க தான். அவரும் விபூதி எடுத்து வச்சு விட்டு தீர்க்க சுபகுலியா இருப்பா, எவ்வளவு நாளைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த வண்டி, ஒரு புள்ளை பிறந்து மடியில் கிடக்கும் அப்போ கூப்பிட்றேன் கொடைக்கானல் போகலாமா, ஓ மொகரையில் போ கொடைக்கானலுக்கு, புள்ளைய பத்து மடியில் போட்டு போட்டு கொடைக்கானல்ல இந்த குரங்கு பேல வச்சுக்கிட்டு கொடைக்கானல்ல வந்து நான் என்ன ஒன்று சொல்கிறேன், நீ வேணா போயிட்டு வாயா போயா, கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு ஆம்பளையை விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை, எவன் தனியாக ரோட்டில் புலம்பிக்கிட்டு வர்றானா அவனுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம், ஆனா சொன்னாங்க வேணாம்னாங்க வட்டிக்கு பணம் வாங்கி அவ்வளவு வேணாம், அந்த நேரம் பார்த்து பொன்னலி அம்மன் கோயில் வாசலில் புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ள மாலையும் கழுத்துமா நிற்கிறாங்க, அந்த புலம்புறம் இப்படியே பார்க்குறேன், பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னையும் இப்படி தாண்டா கூட்டி போனாங்க, விவரம் தெரியாமல் போகிறானே, எம்புட்டு நாளைக்கு லவ் பண்ணிக்கிட்டு இருப்பேன், சினிமாவில் பணக்கார குடும்பத்தில் பாருங்கள் எம்ஜிஆர் சரோஜா தேவி இன்டர்வலுக்கு முன்னாடி பறக்கும் பந்து பறக்கும் அது பறந்தோடி வரும் தூது, சிரிக்கும் அழகு சிரிக்கும் அது சிரித்தோடி வரும் அது, அப்படி பாடிக்கிட்டு இருந்த எம்ஜிஆர் படம் முடிய போகிற நேரத்தில் பாருங்கள், பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம், உன்னை யாரு பந்து விளையாட சொன்னா, பேட்டையும் பந்தையும் வச்சிருந்தா நீ வாட்டுக்கு வீட்டில் அடங்கி உடஞ்சி இருந்திருக்கலாம், இப்ப கையை விரிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு வாரார். புதிய பறவையில பாருங்க, ஆகமெல்ல நடமெல்ல நடமேனி என்னாகும், முல்லை மலர் பாதம் போகும் முந்தன் சின்ன இடை வளைந்தாடும் அப்படின்னு பாடின சிவாஜி கணேசன். படம் முடிகிறப்ப பாருங்க, பதினஞ்சு சரோஜா தேவி பேய் மாதிரி இந்த இப்படியே வரும், இந்த பக்கம் பதினஞ்சு சவுக்கார் ஜானகி பேய் மாதிரி, எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கோரிடம் வேண்டும் அங்கே எனக்கோரிடம் வேண்டும் அங்கே எனக்கோ, எல்லாத்துக்கும் அங்கே தான், எவனையாவது வானத்தில் கட்டி தொங்க விடுறாங்களா கிடையாது. இன்னொரு படத்தில் பாருங்க, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயுது பூவாடை வீசி வர பூத்த பருவமா, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, அதே சிவாஜி கணேசன் படம் முடிகிறப்ப தலையெல்லாம் களைஞ்சி இருட்டுக்குள்ள உட்கார வச்சிருப்பாங்க இப்படியே, படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே வளர்த்தானே மனதினில் கவலையை வளர்த்தானே மனதினில் கவலையை வளர்த்தானே. எனக்கு பிடிச்ச வரிய தெரியுமா, தன்னன் தனியே பிறந்தவன் நெஞ்சில் சஞ்சலம் இல்லையடா, இன்னொரு உயிரை தன்னுடன் சேர்த்தா என்றும் தொல்லையடா, ஆசை பாசம் காதலில் விழுந்தால் அமைதியை காணவில்லை, அலைந்தான் துடித்தான் மெலிந்தான் நெலிந்தான் யாருக்கும் லாபமில்லை, இன்னொரு உயிரை தன்னுடன் சேர்த்தால் என்றும் தொல்லையடான் நான் பாடினோன்னு எம்புட்டு கைதட்டு, அப்ப சிறுவயல் ஊரம் புடுங்கல்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு போல இருக்கு வாழ்க்கை, அப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா இதுதான். ஆனா காதலுக்கு ஒரு மிகப்பெரிய இலக்கணம் கத்துக் கொடுத்தவர் கண்ணதாசன், திருக்கடையூர் ஊர்களில் போனால் 85 வயசு தாத்தா 70 வயசு பாட்டிக்கு தாலி கட்டிக்கிட்டு இருக்காரு,
ஒரு வெள்ளக்காரன் வந்து பார்த்துட்டு வாட் நான்சென்ஸ் ஓல்ட் மேன் இஸ் கெட்டிங் மேரிட் டு ஓல்ட் உமன் அப்படின்றிருக்கான் திஸ் இஸ் அறுபதாம் கல்யாணம் அப்படின்றிருக்கான் வாட் இஸ் மென்ட் பை அறுபதாம் கல்யாணம் ஷஷ்டி ஆஃப் த போர்த்தின் இருக்கான் அதுக்கு முதல்ல சொன்னதே தேவலாம்டா அது என்னடா பேசிட்டு இருக்க சிக்ஸ்டியத் வெட்டிங் அனிவர்சரி ஆஃப் த ஓல்டு கப்புள் வெளிநாட்டுக்காரன் அசந்துட்டான் கிறுக்கனா இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரே மனைவியோட 60 வருஷம் வாழ்ந்துருக்கானே எப்பட்ரா நம்மெல்லாம் 3 நாள்ல வேணாம்ட்டு ஓடிடுறான் ஒரு அம்மா புருஷனை 3வது நாள் வேணாம்ன்றிச்சு என் கூட என்றால் கூட என்னால் வாழ முடியாதுன்றிச்சு லண்டனில் ஏமான்னு கேட்டால் குரட்டை விட்றேன் அவன் கூட என்னால் வாழ முடியாது குரட்டை விட்றவங்களுக்கு கல்யாணம் கிடையாது தமிழ்நாட்டில் கொல்ல புயலில் கல்யாணமே ஆகாது எத்தனை குரூப்பு இருக்கான் எஸ்காட்ரு டிராக்டரு சேக்காத்தூள் அரைக்கிற மிஷினுக கிரைண்டருக ஐயோயோ அப்பா கிரசர் மிஷினு பாண்டியன் எக்ஸ்பிரஸில் என்னை கொண்டுட்டாங்க ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி 3800 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன் லோயர் பர்த்தில் படுத்திருக்கேன் அப்பர் பர்த்தில் 1:30 மணிக்கு காண்டாம இருக்க மாதிரி ஒருத்தன் நான் பாரு அவனுக்கு வாட்ச்மேன் வேலை தான் விடிய விடிய பார்த்துக்கிட்டு வந்தேன் எனக்கு நேர் எழுத்தாப்பில் லோயர் பர்த்தில் என் லைஃப்பில் அப்படி ஒரு குரட்டையை நான் பார்த்ததே இல்லை என்னடா என்னடா செய்கிறீங்க நீங்கள் 3800 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு அவன் ரெண்டு பேர்த்தும் குர்க்கா வேலை பார்த்துட்டு வர்றதா நான் அவனுங்களை நினச்சி கவலைப்படல அவனுங்களோட குடும்பத்தில் ஆம்பளை அந்த பொம்பளைகளை எவ்வளோ கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பேன் இப்படித்தான் ஒரு குரட்டைக்காரன் ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க தொடங்கிட்டான் பக்கத்தில் கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் படுத்திருந்துருக்கு ஐயோ அம்மா வெளியே ஒடியாந்து ஐயோயோ விடிய விடிய இப்படி மாவை வச்சுக்கிட்டு இருந்தா அந்தாலும் கூட நான் எப்படி தூங்குறதுன்னு அந்த அம்மாட்ட ஒரு 15 வருஷம் கழித்து கேட்குறாங்க எப்படிமா இருக்கு இப்போ உன் ஃபேமிலி லைஃப் அந்த அம்மா சொல்லுது இந்த கொரட்டை சத்தம் இல்லாட்டி இப்போ எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது ராத்திரி 1:30 மணிக்கு நிப்பாட்டி போட்டா ஐயா செத்து போயிட்டு அகலாகிட்டு பயந்து என்னங்க அப்பா ராசா உயிரோட தான் இருக்கியா நீ தூங்கு தூங்காமல் இருந்த சவுண்டை மட்டும் நிப்பாட்டிராதையா நீ உயிரோட இருக்கிறதுக்கு அடையாளமே அதாயா நான் வாருங்க எந்த குரட்டை ஒளி அவளுக்கு ஈனக்குரலாக கேட்டுச்சோ அதுவே சங்கீதமாக மாற்றிக்கிட்டா பார்த்தீங்களா இதை புரிந்து கொண்டவன் தான் வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் வெற்றி அடைவான்னு சொன்னார் கண்ணதாசன் வியட்நாம் வீட்டில் சிவாஜி கணேசன் பத்மினியோட மடியில் படுத்திருப்பார் அப்போ பாடுறார் உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி பொன்னை மணந்ததனா